ஹலோ எவ்ரிவன், வாங்க இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே அவஸ்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் தான். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய ஆசையாக இருந்துகிட்ருக்கு. பட் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல்னாலும் நம்மளுடைய மெட்டபாலிசம்னாலும் பார்த்திங்கன்னா அன்வான்டாக ஃபேட் ஸ்டோர்னால பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒபீஸாக இருக்க மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹோம்மேட் ரெமெடி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம சோம்பு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சமையலில் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும், சமையலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸோடு இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸ் கேட்க தான் நம்ம சோம்பை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த சோம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது, அதை தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். சோம்போடைய ஆங்கில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனல். என்ன ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிலிஃபெரேசியே. சோம்பு பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனை குறைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடல் பருமன் உள்ளவங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பை எடுத்து நீரோட சேர்த்து காய்ச்சி அந்த நீரை வடிகட்டி நம்ம வந்துட்டு எப்போல்லாம் நமக்கு தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் இந்த தண்ணீரை வந்து தொடர்ந்து நம்ம பருகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அன்வான்டாக இருக்க அந்த ஃபேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தப்படுத்தி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உடல் பருமன் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு உடல் பருமனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெமிடிஸாக இருந்துட்டு வருது. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே இது எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. நிம்மதியான தூக்கத்தையும் வர வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.